அண்ணா கவனிடா கண்ணா, ஏயிலிருந்து பிக்கு எஃப் ஆனது இருபுற சார்பு. புரியுதுங்களா? எஃப்ன்றது என்ன சார்பு? இருபுற சார்பு. எதிலிருந்து எதுக்கு? ஏயிலிருந்து பிக்கு. மற்றும் என் ஆஃப் பி ஈக்குவல் டு ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்? பி என்ற கணத்தில் எத்தனை உறுப்புகள் இருக்குது? ஏழு உறுப்புகள் இருக்குது. எனில் என் ஆஃப் ஏ ஆனது என் ஆஃப் ஏல எத்தனை உறுப்பு இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த கணத்தை ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த கணத்தை பின்னு வச்சுக்கோங்க. இது பார்த்த உடனே டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். என்ன மிஸ் இது ஆன்சர் பண்ணிடலாம், நீங்க இவ்வளோ கொடுத்துருக்குறீங்களே அப்படின்னா. நான் தான் சொல்லியிருக்கல, ஒரு மதிப்பெண் வந்தாலே அதுல எவ்வளோ நம்மளால கத்துக்க முடியுமோ அவ்வளோ கத்து வச்சுக்கணும். அப்பதான் போட்டித் தேர்வுகள் வரும்போது நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா முழு புக்கையும் ரொம்ப பொறுமையா மறுபடியும் எல்லாம் நம்ம படிச்சு பார்க்க மாட்டோம். அதனால இப்படி ஒவ்வொரு ஒன் மார்க் வரும்போதும் அதனுடைய சம்பந்தப்பட்ட எல்லாமே நம்ம ரீகால் பண்ணும்போது நம்ம மனசுல வந்து நல்ல பதியும். அதுதான் இப்ப இருபுற சார்புனா என்ன? அதை பாருங்க, புரியுதுங்களா? ஒன்றுக்கு ஒன்றாகவும் மற்றும் மேல் சார்பாகவும் இருந்தால் அதை என்னன்னு சொல்லலாம், இருபுற சார்புன்னு சொல்லலாம். இப்ப அது மறக்குமா? இருபுற சார்புன்னு வெறும் ஆன்சரை மட்டும் நீ எழுதிட்டு போயிடலாம். ஆனா இருபுற சார்புனா என்னன்னு ஒரு சின்ன ரீகால், ஒரு நினைவு கூறுதல். புரியுதுங்களா? ஒன்றுக்கொன்றாகவும் மற்றும் மேல் சார்பாகவும் இருந்தா இப்ப இருபுற சார்பு வரையறுன்னு கேட்டாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்? எழுத முடியும். இல்ல இதையே ஒரு ஒன் மார்க் ஆகும் கூட கொடுக்கலாம். ஒன்றுக்கொன்றாகவும் மற்றும் மேல் சார்பாகவும் இருந்தால் டேஷ் அப்படின்னா இருபுற சார்பு வந்துருச்சா? அடுத்தது பாருங்க, மேல் சார்புனா என்ன? மேல் சார்பு எனில் வீச்சகம் என்னது? துணை மதிப்பகத்திற்கு சமம். புரியுதுங்களா? எஃப்இன் வீச்சகம் எதுக்கு சமம்? துணை மதிப்பகத்திற்கு சமம். அப்படின்னு என்ன அர்த்தம்? பீல வரை இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுமே என்னவா ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம், நிலநுருவா வந்திருக்குதுன்னு அர்த்தம். எவ்வளவு டீட்டெயில் கிடைக்குது பாருங்க. அதனால நடத்தும் போது கவனிங்க. நீங்களா படிக்க முடியலனாலும், படிக்க சோம்பேறித்தனமா இருந்தாலும், இல்ல தேடி தேடி எங்க படிக்கிறதுன்னு நினைச்சாலும், அது மாதிரி குழந்தைங்களுக்காக தான் நான் இவ்வளவும் சிறப்பு எடுத்து இதெல்லாம் போடுறேன். அதனால கொஞ்சம் பாருங்க. அப்ப இந்த டிஆர்பிக்கு, டெட்டுக்கு, இல்ல குரூப் போருக்கு, எதுனாலும் சரி, புக்ல ஒவ்வொரு வரியும் முக்கியம். அந்த வரிகளை கோத்து கொடுக்குறேன் ஒவ்வொரு கணக்குலையும் நான், சரியா? அதனால அதை பாரு. அப்ப வீச்சம், அப்ப இங்க பாருங்க, துணை மதிப்பகம் பியில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் மதிப்பகம் ஏயில் முன்னுரி இருக்கும். இது ரெண்டுமே ஒரே கருத்து தான். ஆனா பாருங்க எப்படி அழகா கொடுத்துருக்குறாங்கன்றத பாரு. அப்ப என்ன அர்த்தம்? பியில இருக்கக்கூடியது எல்லாமே ஏ பி சி டி இ எஃப் ஜி ஏழு உறுப்பு வந்துருச்சா? இது எல்லாமே என்னவா வந்துருச்சு? நிலநுருவா வந்துருச்சு. வீச்சகம் ஈக்குவல் டு பி. இதுல பாரு அழகா சொல்லிட்டாங்க, துணை மதிப்பகம் பி யில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் மதிப்பகம் ஏயில் முன்னுரி இருக்கும். அப்ப இங்க ஏழு எழுதணும். புரியுதுங்களா? சும்மா நான் சொல்றேன், ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, இது வந்து புரிதலுக்காக போடுறோம். இது எதுக்கு போடுறோம்? புரிதலுக்காக. அப்ப ஒன்னுல இருந்து ஏழு, சரியா? ரெண்டுல இருந்து பி, மூணுல இருந்து சி, நாலுல இருந்து டி, அஞ்சுல இருந்து இ, ஆறுல இருந்து எஃப், ஏழுல இருந்து ஜி, ரைட்டா? அப்ப டக்குன்னு வந்துருச்சா? அப்ப என் ஆஃப் ஏ என்னடா கண்ணா? ஏழு. இத பார்த்த உடனேயே சொல்லிடலாம். ஏன்னா இருபுற சார்பு அப்படின்னாலே ஒன்றுக்கு ஒன்றாகவும் மேல் சார்பாகவும் அது தெரியும். அப்ப ஒன்றுக்கு ஒன்று வந்து ஒவ்வொரு உறுப்பிற்கும் வெவ்வேறா, இங்க பாருங்க, ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு வெவ்வேறு நிழலுறு உள்ளது. ஒன்றுக்கொன்றான சார்போட வரையறை வந்துருது. அடுத்தது பியில் ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஏயில் முன்னுறு உள்ளது. அதுதான் இங்க தனியா எடுத்து எழுதினேன். ஏன்னா இதுதான் இங்க ஆன்சர், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப என்ன அர்த்தம் பாருங்க, அழகா வந்துருச்சா? அப்ப இதுல இருந்தே புரிஞ்சுக்கணும், நீ அழகா புரிஞ்சுக்கணும். இதை கொடுத்த உடனேயே இருபுற சார்புன்னு மேல் சார்புன்னு வந்துருச்சு. அப்ப உடனே என்னது? பி தான் என்னது? வீச்சகம். அப்ப பீல எல்லா உறுப்புமே என்னவா வந்திருக்குது? நிழலுருவா ஃபார்ம் ஆயிருக்குது. அப்ப இந்த ஏழு நிழலுரு வருதுன்னா இங்க ஏழு உறுப்பு இருக்கணுமா இல்லையா? அவ்வளவுதான், புரிஞ்சுதா? அதனால இவ்வளவு விளக்கங்களும் இப்ப தேவை கிடையாது. இப்ப நம்ம கொஸ்டினை மட்டும் படிச்சுட்டு ஆன்சர் பண்ற மாதிரி பண்ணலாம். இப்ப எப்படி சிம்பிளா பண்றது, டக்குன்னு ஆன்சர் பண்றது என்னன்னா, இப்ப இருபுற சார்பு, அப்ப என்னது? ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஒண்ணு. அடுத்து என்னது? மேல் சார்பு. இதுதான் மெயின். அந்த ஒன்றுக்கு ஒன்றான அப்புறம் அது எதுக்கான அந்த இருபுற சார்புன்றதுக்காக மென்ஷன். மேல் சார்புன்னு ஒண்ணு, பி என்னது? வீச்சகம், ரைட்டா? அப்ப உடனே பீல இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஏழு முன்னூறு இருக்கும். அப்ப பி என்ன? ஏழு. என் ஆஃப் பி என்ன? ஏழு. அப்ப என் ஆஃப் ஏ என்ன? ஏழு. அவ்வளவுதான், டக்குன்னு செஞ்சிடலாம். அப்ப அதுவும் அப்படிதான், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான், உடனே வந்துடும் ஆன்சர். ஆனா இதெல்லாம் ரீகால் பண்ணி பழகு.
எவ்வளவு ஆன்சர் தெரிஞ்சுக்கிறேன்னு தெரியுது. இருபுற சார்போட வரையறை தெரிஞ்சிருச்சு, ஒன்று கொண்டான சார்போட வரையறை தெரியுது, மேல் சார்போட வரையறை தெரியுது. அடுத்த ஒன் மார்க்ல எப்படி கேட்டாலும் நம்மளால எழுத முடியற மாதிரி எது இருக்குது. புரியுதா? துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமா இருக்குது அப்படின்னு. இன்னொரு துணை வீச்சகன்றது துணை மதிப்பகத்தினுடைய உட்கணம், அது ஒண்ணு இருக்குது. இப்ப இங்க என்னவா வந்திருக்குது? ததா உட்கணம். இங்க என்னவா வந்திருக்கு? ததா உட்கணம். ஏ பியில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஏல என்னவா இருக்கும்? முன்னுரி இருக்குது. புரியுதுங்களா? அவ்வளவுதான்.